அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர பெருமக்களே எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் சங்கை மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அருமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அன்னவர்கள் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நபி அவர்கள் சொன்ன பொழுது அத்தாக்கும் முபாரக்கும் உங்களுக்கு பரக்கத்து பொருந்திய அருள் நிறைந்த ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறது அருள் நிறைந்த ஒரு மாதம் வருகிறது என்று கண்ணியமான சஹாபா பெருமக்களுடைய அவையிலே பேசினார் அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை முழு உலகத்திற்குமாக அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் முழு உலகத்துக்குமாக ஒரு அறிவித்தலாக அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு உயர்தரமான இஸ்லாமிய மார்க்கத்தை தனது வாழ்க்கையாக அமைத்து கொண்டிருக்கும் மக்களே உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் வருகிறது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் அருள்மிகுந்த முபாரக்குன் பறக்கத்து பொருந்தியது எல்லாவிதமான நலவுகளையும் எல்லாவிதமான பாக்கியங்களையும் எல்லாவிதமான அருள் மாறிகளையும் ஒன்று திரட்டி எவ்விதம் ஒரு பல ரசம் போன்று உங்களுக்கு கிடைக்குமோ அது போன்று சிறப்பு வாய்ந்த மாதம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த மாதத்தினுடைய மகிமையை ஒவ்வொன்றையுமே கேட்கிற நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி இந்த மாதத்தை நீங்கள் ஏனைய மாதங்களைப் போல கருதி விடாதீர்கள் ரமதானுடைய மாதம் என்பது ஏனைய மாதங்களைப் போல கருதிவிடக் கூடாது ஏனென்றால் அதனுடைய முதல் நாள் தொடுத்து அதனுடைய இறுதி நோன்பு வரைக்கும் பெருநாளுடைய தினம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதுகளும் அது மனித குலத்திற்கு இந்த பூமிக்கு எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாவுடைய ரகமத்துகளையும் வரக்கத்துக்களையும் அள்ளி அள்ளி இறைக்கின்ற அள்ளி அள்ளி குட்டுகின்ற ஒரு மாதம்தான் இது அப்படி என்ன இருக்கிறது இந்த மாதத்திலே பாருங்கள் நீங்கள் பல இந்த மாதத்தினுடைய சிறப்புகளையும் மகிமையிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஒரு காதினால் கேட்டு மறு காதினால் விட்டுவிட வேண்டாம் கேட்டவைகளை அப்படியே உள்ளத்திலே பதிய வைத்து அதை பற்றி சிந்தித்து எப்படி இந்த பயனை நான் அடைந்து கொள்வது எப்படி இந்த பயனை நான் அடைந்து கொள்வது என்று நீங்கள் முயற்சிக்க வேண்டியதுதான் இந்த மாதத்திலே உங்களுக்கு நாம் நினைவுபடுத்துகிற இந்த விடயமாகும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் குறிப்பிடப் போவதும் இதுதான் ரமதானுடைய காலங்களை எவ்விதம் நாம் பயன்படுத்திக் கொள்வது பயனுள்ளதாக எவ்விதம் நாம் அமைத்துக் கொள்வது என்ற விஷயத்தை தான் நான் பார்க்க வேண்டும் அவ்விதமாக பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அதிலே ஒன்று உங்களுக்கு நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏனைய காலங்களில் செய்யப்படக்கூடிய நன்மையான காரியங்கள் அதிலே உதாரணத்திற்கு ஒரு பரதான தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிறான் ரமதான் நோன்பு அல்லாத காலத்தில் செய்கிறான் அது ஒன்றாக அங்கே பார்க்கப்படும் ரமதானுடைய காலத்திலே நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு எழுபதாக எழுபது மடங்காக அது உங்களுக்கு பெருப்பித்து கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இதை மட்டும் எடுத்து பாருங்கள் ரமதான் அல்லாத காலத்திலே ஒரு ஒன்று செய்தால் அதே அமலை ஒரு தொழுகை என்று வைத்துக் கொள்ளுங்கள் லுகர் தொழுகை ஒரு தொழுகையை தொழுதான் ரமதான் அல்லாத காலத்தில் அதற்கு என்ன நன்மை கொடுக்கப்படுகிறதோ அதைவிட எழுபது மடங்கு அதிகப்படுத்தி நன்மை கொடுக்கப்படும் இது முதலாவது வாய்ப்பு ரமதான் அல்லாத காலத்தில் நீங்கள் ஒரு ஃபருளை தொழுதால் எழுபது ஃபருளுடைய நன்மை நீங்கள் ஒரு சுண்ணத்து தொழுதால் ரமதான் அல்லாத காலத்தில் செய்த ஒரு சுண்ணத்தை தொழுதால் அதே போன்று இந்த சுண்ணத்து எழுபது மடங்காக ஆக்கி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு சிக்ரை எடுத்துக்கொள்ளுங்கள் சுபஹானந்தாகி சுபகானந்தாகி வலா வலா இலாகு வல்லாகு அக்பர் அவ்விதம் நீங்கள் சொல்கின்ற அந்த அந்த நன்மை உங்களுக்கு எழுபது மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும் இப்படி இப்போது யோசிப்போம் நாங்கள் அமல் செய்வதா விட்டு விடுவதா அல்லது நேரத்தை வீணடிப்பதா முடிவெடுக்க வேண்டியது நாம் தான் அதற்கு அடுத்தபடியாக நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் ரமதானுடைய காலம் வந்து விட்டது என்று சொன்னால் முதலாவதாக உங்களுக்கு ஃபுத்திஹத் அபு ஜன்னா சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டுவிடும் விடும் கத் அபு ஜஹீம் நரகத்தினுடைய வாயில் மூடப்பட்டுவிடும் இந்த ரெண்டையும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு மூமினுடைய கனவு ஒரு மூமினுடைய லட்சியம் மூமினுடைய முடிவு இந்த ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்கு நீங்கள் உலகத்தில் எத்தனை ஆண்டுகளும் வாழலாம் எவ்வளவு செல்வத்துடனும் செல்வாக்குடனும் வாழலாம் சுகபோகமாக வாழலாம் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு உங்களது இளமைக்கு ஒரு முடிவுண்டு உங்களுடைய அறிவுக்கு ஒரு முடிவுண்டு உங்களது பொருளாதாரம் மற்றும் உண்டானவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு கடைசியிலே உங்களுக்கே ஒரு முடிவு வந்துவிடும் உங்களது உயிர் பிரிந்துவிட்டவுடனே வாழ்க்கை முடிந்து விட்டது இஸ்லாம் சொல்லித் தருகிறது இந்த மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு சுவர்க்கம் அல்லது நரகம் என்ற ரெண்டில் ஒன்றுதான் தீர்ப்பாக அமையும் சுவர்க்கம் என்பது சுவண்டியானது நரகம் என்றது வேதனைக்குரியது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதன் பக்கம் நாம் பயணிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டிய விடயம் ரமதானுடைய காலத்திலே அல்லா என்ன செய்கிறான் தெரியுமா சுவர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைத்துவிட்டு அதற்கு வாருங்கள் வாருங்கள் என்று மலாய்க்காமார்கள் அழைப்பு விடுப்பார்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள் நரகத்தினுடைய வாசலை மூடிவிட்டு அதன் பக்கம் செல்ல வேண்டாம் என்று தடை விதிப்பார்கள் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது ஈமான் உள்ள மோமீன்களுக்கு அது கிடைக்கிறது இந்த பாக்கியத்தை அல்லா தருகிறான் இப்போது நாம் முடிவு செய்ய வேண்டும் எந்த அமைப்பிலே நாங்கள் முயற்சி செய்வது எந்த அமைப்பிலே நாங்கள் செல்வது என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு இன்னும் சொல்லப்படுகிறது எப்படி அதாவது ஒரு நோன்பாளி ரொம்ப பெருமதி வாய்ந்தவன் நோன்பாளி ரொம்ப சிறப்பு வாய்ந்தவன் கண்ணியத்துக்குரியவன் மரியாதைக்குரியவன் புகழுக்குரியவன் அதிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நோன்பு வைத்திருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய வாயில் இருந்து வீசுகின்ற வாடை கூட இறைவனிடத்திலே பெருமதி மிக்கது என்ன பெருமதி கஸ்தூரியை விட அவனுடைய வாடை மனம் என்பதாக அவ்விதமாக இறைவன் கணிப்பதாக திருநபி செல்லந்தாகுலே செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது யாருக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் தெரியுமா நோன்பு வைத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நோன்பு வைத்தவனுக்கு கிடைக்கிற மரியாதை ஒவ்வொருவரும் சொல்லுவோம் ஒருவன் பல் துளக்கவில்லை என்று சொன்னால் அருகில் இருக்க முடியவில்லை என்று சொல்லுவோம் அல்லது குளிக்கவில்லை என்று சொன்னால் வேர்வை வாசம் அருகில் நிற்க முடியாது என்றெல்லாம் சொல்லுவோம் அவ்விதமான இருக்கக்கூடிய அந்த நிலைமையை இந்த இடத்திலே நோன்பு வைத்தான் என்பதனால் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது உயர்ந்த அந்தஸ்து இது நாம் அடைய வேண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாக்கியத்தை இது நோன்பினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பயன் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் இவ்விதமாக இந்த நோன்பினுடைய பயணங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவைகளை ஒவ்வொன்றையுமே எடுத்து நிதானமாக சிந்தித்து பார்க்க இதை நான் செய்ய வேண்டும் என்று வர வேண்டும் இவ்விதமாக வருகின்ற பொழுது எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன நோன்பு காலத்தை எங்களது மக்கள் வீணாக கழிக்கின்றார்கள் வீணாக என்று வருகிற பொழுது முதலாவது நோன்புடைய காலத்தை தூக்கத்திலே கழித்து விடுவதே நோன்புடைய காலத்தை தூக்கத்திலே கழித்து விடுவதே இரவு நேரமாக இருக்கலாம் அல்லது சகறு செய்துவிட்டு அவர்கள் அப்படியே பகல் வரைக்கும் மாலை பொழுது வரைக்கும் அவர்கள் தூக்கத்திலே கழித்து விடுவது இப்படி தூங்கி கழிப்பதற்கு தரப்பட்ட நாள் அல்ல நோன்பு என்பது தூங்க வேண்டும் தேவையான அளவுக்கு தூக்கத்தை குறைக்க வேண்டும் நாம் சகறு செய்துவிட்டு சுபகை தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினோம் என்று வைத்து கொள்ளுங்கள் அல்லது மாலை பொழுதில் கொஞ்சம் தூங்கினோம் என்று வைத்து கொள்ளுங்கள் நம்முடைய உடலுக்கு தக்க நாம் அதை செய்து கொள்ள வேண்டும் ஆனால் ரமதானுடைய காலத்தை முழுமையாக தூக்கத்திலே கழித்துவிட்டால் பல்வேறு விதமான நன்மைகளை இழந்து விடுகிறோம் மிக முக்கியமாக தொழுகையினுடைய நன்மைகள் தொழுகை என்பது என்ன ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய நேரத்திற்கு செய்யப்பட வேண்டும் அதாவது ஆண்கள் இமாம் ஜமாத்துடன் பள்ளிவாசலே கலந்து கொள்ள வேண்டும் பெண்களும் கூட தொழுவதற்குரிய ஜமாத்தாக தொழுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எங்களது பள்ளிவாசல்கள் இன்னும் அது பற்றி சிந்திக்கவில்லை பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அல்லது பெண்களுக்கென்று தனியான பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட வேண்டும் ஒரு கிராமத்திலேயாக இருக்கலாம் நகரத்திலேயாக இருக்கலாம் வீடுகளிலே பெண்கள் நேரம் காலங்களை வீணாக கழிக்கின்றார்கள் அவ்விதமானவர்கள் அவர்கள் அமல் செய்வதற்கு அவர்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கு அல்லாவுடைய வீடாகிய பள்ளிவாசல் மிக முக்கியமானது அதற்குரிய நிலைமையை உருவாக்க வேண்டியது எங்கள் பள்ளி நிர்வாகிகளுக்குரிய கடமை என்பதையும் நினைவுபடுத்த முடியும் அவ்விதமாக அங்கே இமாம் ஜமாத்துடன் தொழ வேண்டும் நீங்கள் முழு நேரம் தூங்கிவிட்டால் தொழுகை கூட இல்லாமல் போய்விடும் சிலர் சகர செய்வார்கள் தூங்கி விடுவார்கள் அவர்களுக்கு சுபக சுபகு தொழுகையினுடைய பெருமதி சுபகு தொழுகையினுடைய சுண்ணத்தின் பெருமதி உணர வேண்டும் நபீசல்லம் லாகு அவர்கள் சொன்னார்கள் சுபகு தொழுகையினுடைய சுண்ணத்து தொழுவது என்பது நான் பார்க்கிறேன் அதாவது உலகம் உலகத்திலே இருக்கிற வஸ்துக்களை விட பொருட்களை விட பெருமதியானது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு நாம் அந்த சுபகு தொழுகையினுடைய சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த சுபகு தொழுகையின் சுண்ணத்துக்கு அவ்வளோ முக்கியம் என்றால் அங்கே அதனுடைய சுபகு பரலுக்கு எவ்விதம் இருக்கும் தூகராக இருக்கலாம் அதனுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் அதே போன்ற தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் தொழுகையிலே வரக்கூடிய முன்பின் சுண்ணத்துக்களை நீங்கள் தொழுது வந்தால் உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் இவ்விதம் அந்த அமலுடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்வது துவாக்கள் கேட்பது நோன்பு காலத்திலே மிக முக்கியமான நம்முடைய தேவைகள் நமது குடும்பத்தின் தேவைகள் நோய்கள் பலாய் முசீபத்துகள் இவைகள் நீங்குவதற்கு தேவைகள் நிறைவு செய்யப்படுவதற்கு நாங்கள் துவாக்கள் மூலமாக அங்கே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவ்விதமாக இந்த அமல் பாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரும் நியத்து வைக்க வேண்டும் நான் இந்த வருடம் முழுமையான முறையிலே நான் எனது நேரத்தை பயன்படுத்தப் போகிறேன் அதற்கு அடுத்தபடியாக உயர்தரமான குரான் குரான் இறங்கிய மாதமாக இருக்கிறது குரான் இறங்கிய மாதம் இந்த குரான் இறங்கிய மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் குரானை நிறைய ஓத வேண்டும் அதிகமான இமாம்கள் அதிகமான இமாம்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை குரானை முடிப்பார்கள் சில இமாம்கள் இமாம் ஷாஃபி போன்றவர்களைப் பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறது அவர்கள் இரவிலும் பகலிலும் சேர்ந்து குரான் ஒரு முப்பது ஜூஸை ஓதி முடிப்பார்கள் என்று சொல்லி நாமும் கூட முயற்சி பண்ணினால் சாதாரணமாக ஒரு நாலந்து நாட்களுக்குள்ளாக ஒரு குரானை முடிக்க முடியும் முயற்சிதான் தேவை நன்மையை அடைய வேண்டும் நன்மை தேட வேண்டும் என்ற நீயத்திலேயே உழைக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு அங்கே நன்மை கிடைக்கும் செய்ய முடியும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குகின்ற மிக முக்கியமான ஒரு கருவி எங்களுடைய கைபேசிகள் எங்களுடைய இந்த ஃபோன்கள் தான் அந்த ஃபோனிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் அல்லது இணையதளங்களாக இருக்கலாம் இதற்குள்ளே நேரம் காலத்தில் நாம் மூழ்கிவிட்டால் அது எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் திண்டுவிடும் அதனால் முடிந்த அளவுக்கு அதனுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதை நாங்கள் குறைக்க வேண்டியிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சிலர் சொல்லுவார்கள் நான் பயான் கேட்கிறேன் அல்லது பயான்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் நன்மைதானே என்று சொல்வார்கள் இதிலும் கூட நோன்புடைய காலத்திலே பயான் வெறுமேனே கேட்பது மட்டும் நன்மை இல்லை இன்றைக்கு எல்லோரும் நிறைய பயான்களை கேட்கிறோம் நிறைய தகவல்களை கேட்கிறோம் இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் மக்களுக்கு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவ்விதம் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் எந்த பயனும் இல்லை கேட்டவைகளை நீங்கள் அமுல் செய்ய வேண்டும் அதனால் தான் சஹாபாக்கள் ஒரு விடயத்தை கேட்டால் படித்தால் அந்த விடயத்தை அமல் செய்யாத வரையில் அடுத்த விடயத்தை படிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாத்தினுடைய க கருத்துக்கள் எல்லாம் வெறுமனே படித்து புத்தக பூச்சியாக ஆகுவதற்கு அல்ல படித்து இவருக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் என்றே தகவல் மட்டும் அறிந்து கொள்வதற்கு அல்ல அது படிப்பது கேட்பது பார்ப்பது எல்லாம் அந்த தகவல்களை எடுத்து அமுல் செய்ய வேண்டும் அதனால் முழு நேரம் அதில் ஈடுபடுகின்ற விஷயத்திலே இருந்து நாம் நேரத்தை குறைக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக இன்றைக்கு எங்களுடைய மக்கள் வெறும் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதுண்டு பயான் என்ற அடிப்படையிலே எங்களுடைய உலமாக்கலும் கூட உதாரணத்திற்கு வந்துவிடும் இப்போது தராவீக காலம் தராவீக எத்தனை தொழுவது என்று இரண்டு கோஷ்டியாக பிரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அதற்குரிய ஆதாரம் இதுதான் இதற்குரிய ஆதாரம் இருந்தான் என்று பேச ஆரம்பிப்பார் அதை கேட்டுக்கொண்டே காலம் போய்விடும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை தூக்கி ஒரு பக்கம் வைத்துவிடுங்கள் உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் மிக முக்கியமாக உலமாக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் கருத்து வேறுபாடான விஷயங்களை பொதுமக்கள் மன்றத்தில் பேசாதீர்கள் பள்ளிவாசல்களிலே பயான்களிலே ஹொத்துபாக்களிலே பேச வேண்டாம் அல்லது யூடியூபுகளிலே பேச வேண்டாம் நீங்கள் ஒன்றை பேச அதற்கு எதிராக இன்னொருவர் ஒன்றை பேச பொதுமக்களாக இருப்பவர்கள் அதுவும் இல்லை இதுவும் இல்லை விரும்பினை கருத்துக்களமாக இது இருக்கிறது இவைகளை முற்றிலும் முழுதிலுமாக நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் எங்களது சமூகத்திலே ஒற்றுமையை பார்க்க முடியும் எங்களது சமூகத்திலே அன்பை பாசத்தை பார்க்க முடியும் அமல் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தை பார்க்க முடியும் பலகீனமான ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் இவைகளையெல்லாம் இந்த பொதுமக்களுக்கு தேவையில்லை பலகீனமான ஒரு விடயம்தான் என்று அதை நீங்கள் ஊண்டி பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு அமல் செய்யப்படுகிறா ஒரு திக்ரை ஓதுகிறாரா ஒரு சலவாத்தை ஓதுகிறாரா இரண்டு ரக்காத்து தொடுகிறாரா குரானை ஓதுகிறாரா ஒரு தானதர்மங்கள் சதக்காக்களை செய்கிறார்களா விட்டு மக்களை நீங்கள் பேசி பேசி தவ்வா செய்கிறோம் என்ற போர்வையிலே தவ்வா செய்கிறோம் என்ற பேச்சிலே மக்களுக்கு ஏதோ ஒன்றை குழப்பிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை உளமாக்கல் விட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அபிதமான உளமாக்கலை புறக்கணிக்க வேண்டும் சமூகத்திலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை தூக்கி கொண்டு அதை மக்களை கொண்டிருக்கிற உலமாக்களை புறக்கணிக்க வேண்டும் ஒற்றுமை நீதி நேர்மை அன்பு பாசம் இரக்கம் இப்படியாக சமூகப்பற்றுள்ள உளமாக்கலை நீங்கள் பார்க்க வேண்டும் தேட வேண்டும் அவர்களிடத்திலே இருந்து நசீகத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே வாக்குவாதம் புரிவதற்குரிய செய்தி தேவையில்லை நசீகத்து அமல் செய்வதற்குரிய அந்த நன்மைகள் தான் அங்கே கிடைக்கப் பெற வேண்டும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்த பக்கமாக இன்னும் பார்க்க வேண்டும் இப்போது காலகட்டம் ரொம்ப பொருளாதார விஷயத்திலே மக்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே எல்லா பொருட்களும் விலை இருக்கிறது அரிசி முதல் கொண்டு சாதாரணமாக வாங்குகின்ற காய்கறி வகை வரை கடும் விலை உயர்ந்திருக்கிறது ரமதானுடைய காலத்திலே எல்லா மக்களும் உணவை கொஞ்சம் தாராளமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு அதிகமாக பயன் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவ்விதமாக நினைக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது உணவுப் பொருட்களை தாராளமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவைகளை அவர்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் அவ்விதமாக பங்கீடு செய்தால் அங்கே இந்த நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் முடியும் இதுதான் ரமதானுடைய காலத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன இரவு தொழுகைகளிலே அதிகமாக நாங்கள் ஈடுபடுவதன் மூலம் இரவை நாங்கள் ஹயாத்தாக்க முடியும் குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் நேரங்காலத்தை வீணாக்குவதிலே இருந்து அல்லாவின் பக்கம் திரும்பி வர வேண்டும் அதாவது நகரப்புறங்களிலே அதிகமாக தெருக்களிலே எங்களது இளைஞர்கள் இரவு நேரமெல்லாம் விளையாடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ரமதானுடைய காலம் விளையாடுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல அல்லது பெண்கள் வீடுகளிலே கொண்டு ஏதோ வீட்டிலே இருக்கிற ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு அக்கம் பக்கத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருப்பதற்குரிய காலம் அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியிலே ரமதான் முடிகின்ற நேரத்திலே அல்லாவுடைய அருளும் ரஹமத்தும் பறக்கத்தும் எந்த அளவுக்கு நாம் பெற்றிருக்கிறோம் எங்களது உள்ளத்திலே எந்த அளவுக்கு தக்குவா வந்திருக்கிறது ஈமான் வந்திருக்கிறது நம்பிக்கை வந்திருக்கிறது அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் மகப்பத்து வந்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஒவ்வொருவருமே கவனத்தில் எடுத்தோம் என்று சொன்னால்தான் இந்த ரமலான் பயனுள்ளதாக கலைந்திருக்கிறது இந்த ரமலான் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்ற விஷயத்தை நீங்கள் கவனத்திலே கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு மாதம் வந்தது அந்த மாதம் திரும்பி போனது என்ற ஒரு செய்திதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர முழுமையான முறையிலே ரமதானுடைய பயன் கிடைக்க மாட்டாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே அருமையான தாய்மார்களே இளம் பெண்களே இளைஞர்களே நீங்கள் அத்தனை பேரும் வருகின்ற இந்த ரமதானை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொன்னவற்றிலே இருந்து நீங்கள் கொஞ்சமாவது எடுத்து நடந்தால் நிச்சயமாக நான் சொன்னவைகளுக்கும் நீங்கள் கேட்டவைகளுக்கும் இறைவனிடத்திலே கூலி கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் ஆகவே புனிதமான ரமதானை சிறப்பாக அமைத்து நாங்கள் பயன் பயன்பெறுவோமாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த